10th standard mathematics exercise 1.2 question number 4. So previous sums venona description la playlist kudukuren, check panni paarenga. So first one vandu paathalam, represent each of the given relations by A vandu arrow diagram ketirukanga, B vandu graph ketirukanga, C vandu roster form la eludanum. Okay va? So idhula vandu rendu questions irukku. So A B C appdi moonu question namba attend pannanum. Ambukuri padam, varai padam, pattiyal muraiyila eludanum. Okay va? So x belongs to 1 2 3 4 5 kuduthirukanga, y belongs to 1 2 3 4 kuduthirukanga. Okay va? So first question vandu paathala, inga vandu condition enna enna irukku appdin paathomna x equal to 2y appdin irukku. Okay va? X equal to 2y appo idhula nam y kandupidichikalam. Y is equal to x by 2 nilthulama. Y is equal to, in the multiple irukkirudhu divide aayidum. Y is equal to x by 2. So already namakku theriyum x belongs to enna kuduthirukanga, 2 3 4 5 abingiradha kuduthirukanga, and y belongs to 1 2 3 4. Okay va? Idha relation x comma y. So x oda value 1 by 1 a namba idhu vandu apply pannalam. इप्पो x equal to 2 apply पन्रें अप्ड़ी ना y is equal to x by 2 आ, so 2 by 2 that is equal to 1, अप्पो y is equal to 1 नो उन्दरों, अप्पो x ओड़ value 2 पोट्टों ना, एनक्क y वंदे 1 वंदरुके, अड़त्त x ओड़ value 3 पोर्रें, अप्पो y is equal to 3 by 2 नो उन्दरों, 3 by 2 नो अधिये दाम, ओके वा, अधु वंदु simplify पन्न मुडियादे, अद अप्ड़ी विट्टरलां, next वंदु x ओड़ value 4 एड़त्तुकलां, x equal to 4 apply பண்ணோம் அப்படினா அப்போ y is equal to 4 by 2 4 by 2 simply பண்ணோம் அப்படினா y is equal to 2 அப்படினு வந்துரும். Next x equal to 5. Okay வா? So 5 apply பண்ணாக y is equal to 5 by 2. So 5 by 2 தேவல. இப்போ எது நமக்கு கரெக்ட்டான வேல்யூ வந்து 5 3 by 2 5 by 2 விட்டுறலாம். So 1 3 and 2 இது வந்து நமக்கு கரெக்ட்டா வருது. சோ இதுதான் நமக்கு வந்து ரிலேஷன் வந்து என்ன வருதுனா 2, 1, 4, 2. சோ 2, 1 அப்படிங்கற ஒரு பேர் வந்திருக்கு. அடுத்து 4, 2 அப்படிங்கற ஒரு பேர் வந்திருக்கு. ஓகேவா? சோ இதில இருந்து நம்ம என்ன பண்ணப் போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ டயகிராம் போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆரோ டயகிராம் போட்டுறலாம். சோ இதல வந்து ஆரோ டயகிராம் அப்படிங்கறது x வந்து என்ன இருக்கு நமக்கு 2 3 4 5 y வந்துட்டு 1 2 3 4 சோ இதுக்கு ஆரோ டயகிராம் போட்டோம்னா 2, 1 and 4, 2 தட்ஸ் ஆல் ஆரோ டயகிராம். ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னா கிராஃப் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பி வந்து பார்த்தோம்னா கிராஃப் கேட்டிருக்காங்க, என்னது வரைபடம். ஓகேவா? ஜஸ்ட்டு நம்மளே ரஃபாக போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே ஒய் ஆக்சிஸ். ஸோ நமக்கு தெரியும் 1, 2, 3, 4 and 5. அதே போல் இங்கே 1, 2, 3, 4, 5 இங்கே வர பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன பாயிண்ட் இருக்குன்னா 2, 1. ஸோ 2, 1 அப்படின்னா இங்கே வரும் இல்லையா? அடுத்து 4, 2. ஸோ அதுதான் பாயிண்ட்டு நமக்கு. ஸோ 2, 1 அண்டு 4, 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து க்வெஸ்சன் பி. சி வந்து என்ன கே, நீங்கள் வந்து ஆர்டராக எழுதிக்கோங்க. ஸோ ஏ பார்ட் முடிஞ்சு, அடுத்து வந்து இந்த சி பார்ட்டு, பி பார்ட் முடிஞ்சு அடுத்து சி பார்ட்டு. நீ கொஞ்சம் ஆர்டராக எழுதிக்கோங்க சரியா, ஏன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் அவ்வளோதான் இருக்குது. ஸோ சி பார்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பட்டியல் முறையா, பட்டியல் முறை ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, அதே தான். இதை வந்து ஒரு பேராக எழுதிட்டோம்னா முடிஞ்சு, 2, 1 அண்டு 4, 2 அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா ஓவர். இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம், பட்டியல் முறை. தேங்க்யூ.